Hello Nanba, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த பட்ஜெட்ல டிஜிட்டல் சார்ந்த தகவல்கள் என்னென்ன இருக்கு அத பத்திய ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு bell button இருக்கும். அது ஓகே பண்ணிருங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். பட்ஜெட்டில் டிஜிட்டல் சார்ந்த அறிவிப்புகள் முதல்ல என்னன்னா RBI தலைமையில் மெய்நிகர் நாணயம் அதாவது டிஜிட்டல் கரன்சி வெளியிடப்படும் அப்படி சொல்லிட்டு வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க RBI தலைமையில் ஓகேங்களா அது ரொம்ப சேஃப் தான் இது பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா கிரிப்டோ கரன்சி கிடையாது அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வர்த்தகத்துக்கு பயன்படுத்த முடியாது சோ அது வெறும் டிஜிட்டல் சொத்து மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது RBI தலைமையில் வெளியிட டிஜிட்டல் கரன்சி வந்து நீங்க வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கான வழிகாட்டல் முறையில் வந்து விரைவில் வெளியிடப்படும் RBI தலைமையில் வெளியிடப்படும் அப்படி சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க அத டிஜிட்டல் கரன்சி மாதிரி வெளியிடப்படும் மெய்நிகர் நாணயம் வந்து வெளியிடப்படும் அப்படினு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல சோ இதுதான் முதல் நியூஸா நம்ம பாத்துறோம் இரண்டாவது அறிவிப்பு என்னன்னா கிரிப்டோ கரன்சி மூலம் பெறப்படும் லாபங்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி நாணயங்களை வந்து முதலீடு பண்ணிருப்பாங்க சோ அது வந்து டிஜிட்டல் சொத்து அப்படினு சொல்றாங்க So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% வரி விதிக்கப்படும் அப்படி சொல்லிருக்காங்க டிஜிட்டல் சொத்துக்கு சோ அத பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சொத்துக்கு அப்புறம் 1% அதுக்கு பரிவர்த்தனை சார்ஜ் விதிக்கப்படும் அப்படி சொல்லிருக்காங்க டிஜிட்டல் சொத்து வந்து இப்ப ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்கல அதுக்கு வந்து 1% வந்து வரி விதிக்கப்படும் அப்படி சொல்லிருக்காங்க சோ இதுவும் பட்ஜெட்ல வந்து இடம் பெற்றிருக்கு மூணாவது அறிவிப்பு என்னன்னா 2022 ஆம் ஆண்டு 5G அலைக்கற்றை ஏலம் விடப்படும் அப்படி சொல்லிருக்காங்க விரைவில் 5G வர வாய்ப்பு இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G அலைக்கற்றை வந்து ஏலம் விடப்படும் அப்படி சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க சோ 5G வர வாய்ப்பு இருக்கு நாலாவது அறிவிப்பு என்னன்னா தொலை மனநல மருத்துவ திட்டம் அதாவது நேஷனல் டெலி மென்டல் ஹெல்த் புரோகிராம் கொண்டு வரப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா கடந்த 2 வருஷமா கொரோனால மனநல பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு அதனால இது கொண்டு வந்திருக்காங்க சோ அத பாத்தீனா இந்த கொரோனால உறவினர்கள் இழந்திருப்பாங்க வருமானம் இழந்திருப்பாங்க சோ வறுமையில ரொம்ப வாடிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து மனப்பதற்றம் பயம் மன அழுத்தம் ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு இத கம்மி பண்றதுக்காக தொலை மனநல மருத்துவ திட்டம் கொண்டு வரப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க இது பாத்தீனா பெங்களூர்ல வந்து தலைவனமா கொண்டு இயங்கப்படும் நாடு முழுவதும் 23 இடத்துல வந்து கொண்டு வரப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த 23 இடமும் ஒண்ணா இருந்து பெங்களூர்ல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெண்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் சோ இது மூலமா வந்து தலைவனமா கொண்டு இயங்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீனா உங்களுக்கு டெலிபோன் மூலமா நீங்க ஆலோசனை பெறற மாதிரி இருக்கும் அதாவது பாத்தீனா ஹெல்ப்லைன் மாதிரி இருக்கும் அதுக்கு கால் பண்ணி மனநல சார்ந்த பிரச்சனை வந்து நம்ம கேட்டு தீர்வு காணலாம் சோ அதுக்காக இது அறிவிக்கப்படுது அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ஹெல்ப்லைன் மூலமா நீங்க வந்து கேட்டு மனநல சார்ந்த எந்த பிரச்சனை நீங்க வந்து ஆலோசனை கேட்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீனா 23 இடத்துல அமைக்கப்படும் அப்படி சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க அஞ்சாவது அறிவிப்பு என்னன்னா டிஜிட்டல் பாஸ்போர்ட் கொண்டு வரப்படும் அப்படி சொல்லிருக்காங்க சோ டிஜிட்டல் பாஸ்போர்ட்னா நம்ம வந்து டிரைவிங் லைசென்ஸ் நம்ம பாத்துப்போம் சிப் வச்சு வந்திருக்கோம் சிம்பிளா சோ அது மாதிரி ஒரு டிஜிட்டல் பாஸ்போர்ட் வந்து கொண்டு வரப்படும் அப்படி சொல்லிருக்காங்க அந்த சிப்ல வந்து எல்லா தகவலும் சேகரிக்கப்படும் அதாவது உங்க பயோடேட்டா நேம் பெயர் ஊர் சோ எல்லா டீடைலும் அந்த சிப்லயே அடங்கிரும் அப்படி சொல்லிருக்காங்க இது வந்து எல்லா பாஸ்போர்ட்லயும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க சோ அது வந்து கொண்டு வரப்படும் அப்படி பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க ஆறாவது அறிவிப்பு என்னன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பேட்டரி மாற்றி அமைக்கப்படும் மையங்கள் அமைக்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க அது என்ன பேட்டரி மாற்றி அமைக்கப்படும் மையம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஏத்துனா கொஞ்சம் டைம் ஆகும் சோ அதுக்கு பதிலா நம்ம பேட்டரி வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு மையம் அமைக்கப்படும் நாடு முழுவதும் அமைக்கப்படும் அப்படி சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அத பாத்தீங்கன்னா நீங்க போய்ட்டீங்கன்னா அந்த பேட்டரி வந்து மாத்திட்டு நியூ பேட்டரி சார்ஜ் ஏற்கனவே சார்ஜ் இருக்கு ஃபுல்லா இருக்கும் சோ அத வந்து மாத்திட்டு போற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏழாவது அறிவிப்பு என்னன்னா அதாவது இறக்குமதி செய்யப்படும் மொபைல் சார்ந்த அதாவது சார்ஜரா இருக்கட்டும் பேட்டரி அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஸோ இதோட விலை வந்து குறைய போகுது அதோட வந்து வரியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மொபைல் பேர் பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு விலை வந்து கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு எட்டாவது அறிவிப்பு என்னன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்களில் ஆஃப்லைன்னா அந்த டிவி சேனல் மாதிரி தொடங்கப்படும் அதாவது 200 சேனல்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஸோ அனைத்து வகுப்புகளும் தனித்தனியாக ஒரு டிவி சேனல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது அறிவிப்பு என்னன்னா டிஜிட்டல் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிஜிட்டல் பல்கலைக்கழகம்னா நெட்வொர்க் ஹப் மற்றும் ஸ்போக் மாடல் அதாவது இந்திய மொழிகளில் ஆன்லைனிலே கற்றல் மற்றும் கற்பித்தல் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிஜிட்டல் முறையில் ஒரு பல்கலைக்கழகமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலம் நம்ம ஆன்லைன்லேயே நிறைய வந்து கல்வி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்டில் பத்தாவது அறிவிப்பு என்னன்னா கிராமப்புறங்களில் கண்ணாடி இடையிலான ஃபைபர் பிராட்பேண்ட் திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புறங்கள் அனைத்திலும் ஃபைபர் நெட்வொர்க் வந்து கொண்டு வரப்படும் அதுக்கான வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ கிராமப்புறங்களும் உங்களுக்கு பிராட்பேண்ட் சேவை வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த 10 தகவல் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் சார்ந்த தகவலாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ